வணக்கம். புதிய அக்குபஞ்சர் புரிதல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நிறைய செய்திகளை, செய்திகள் அப்படிங்கிறதோட நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். உண்மை அந்த தெரிஞ்சுக்கிட்டு வர்றதும் வந்து நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடித்து பார்க்கணும். கடைப்பிடித்து பார்க்கும்போது அது உண்மையாக நமக்கு கிடைக்கப்பெறுது. சரி, ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ கேட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த நிலையில் யாரும் இதை பார்க்க வேணாம். ஏன்னா இங்கே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் நிறைய 14 வருடங்களாக வாழ்ந்த அந்த நல்வாழ்க்கை முறை, அப்போ இயற்கை வாழ்வியலும் இதில் வருது. பொதுவாக நமக்கு ஒரு நோய் வந்துடுச்சு, ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா முதல்ல நமக்கு ஏற்படுறது வந்து பயம்தான். அந்த பயம் அப்படிங்கிற ஒரு நிலை எப்படி திடீர்னு வருது அப்படின்னா, பல்வேறு வகையில் நமக்கு இன்றைக்கி அச்சமூட்டப்படுறோம். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்து ஒருத்தர் வருது, ஒரு வீட்டில் ஒரு நபருக்கு வருது. ஒரு நாள் காய்ச்சல், ரெண்டு நாள் காய்ச்சல், மூணு நாளுங்கெல்லாம் பயம் வந்துடுது. ஏன் அந்த பயம் வருது அப்படின்னு கேட்டால், உடலை பற்றிய புரிதல் இல்லாதன் காரணமாக தான் பயம் வருது. பொதுவாக உடல் எந்த சூழ்நிலையிலையும் தவறு செய்யாது, எந்த சூழ்நிலையிலையும் சரியாக தான் செய்யும். அப்போ தவறு செய்கிறது யார் அப்படின்னு கேட்டால், மனம். நம்ம உடல் ஒரு பார்ட் இருக்குது, மனம் ஒரு பார்ட் இருக்குது. உடல் பார்த்தா தெரியும், ஆனால் மனம் தெரியாது. ஆனால் மனசில் ஒரு சின்ன ஒரு பயம் வந்துட்டு உடம்பு நடுக்கம் ஏற்படுது, வெள வெளத்து போயிடுறோம் பயத்தின் காரணமாக. அப்போ கண்ட்ரோல் ஃபுல்லாக எங்கே இருக்குது? மனம். மனசில் இருந்து தான் உடலுக்கு எல்லாமே வந்து வெளிப்படுறது. ஏன்னா உருவத்தின் அடிப்படையில் உடம்பு தான் தெரியுது, அதனால் உடம்புக்கு நம்ம வைத்தியம் செய்கிறோம். உடலில் எந்த கஷ்டம் வந்தாலும் முதல்ல செய்ய வேண்டியது வந்து மனம். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இப்போ ஒருத்தரை பார்க்கவே நம்ம உறவுக்காரங்க யாராவது ஒருத்தருக்கு வீட்டில் உடலில் பலகீனம் ஏற்படுது, படுத்திருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட போய் உடம்பை பார்த்துக்கோ, மனசை விட்டுறாத, மனசில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க, முதல்ல பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அச்சப்பட தேவையில்லை, முதல்ல அச்சப்படாமல் தைரியமாக இருங்க அப்படிங்கிற ஒரு வீட்டில் பார்க்க போனோம்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய மனம் சார்ந்த விஷயங்களை தான் சொல்லிட்டு வர்றோம். அப்போ மனம்தே முக்கியமே ஒழிய உடம்பும் முக்கியம் இல்லை. மனசில் தைரியம் வந்துட்டால் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகுது. அப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் காய்ச்சல் இருக்குது, ஏ எனக்கே இருக்குது, பல சந்தர்ப்பங்களில் காய்ச்சல் வருது. அப்படி காய்ச்சல் வந்துட்டால் ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள், நான்கு நாள், ஐந்து நாள் வரைக்கும் காய்ச்சல் இருக்குது. பல நாட்கள் இருந்தது, மூணு நாள், நாலு நாள், அஞ்சு நாள் ஆரம்ப கட்டத்தில், அதாவது 2006 அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. 6 நாள் 7 நாள் வரைக்கும்லாம் ஜுரம் இருந்தது. அப்போ அந்த 7 வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தெரியும். அப்போ உடலை பற்றிய தெளிவு இருக்கும்போது நம்ம பொறுமையாக பயம் இல்லாமல் இருந்தோம். உடம்பு எந்த சூழ்நிலையிலையும் தவறு செய்யாது அப்படிங்கிற அந்த உண்மை தான், வேறு ஒன்றுமே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய ஆற்றலோடு தான் இருக்குது அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நம்ம வாழ்ந்து பார்க்கணும்ல, எந்த ஒன்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை வாழ்க்கையில் வாழ்ந்து பார்த்துட்டா அது உண்மையாக பொய்யான்னு தெரியும்ல யார் ஒருவருக்கும். வாழ்ந்து பார்க்கும்போது அது உண்மை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. இப்போ நான் பேசக்கூடிய தகுதியில் இருக்கேன். ஏன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த செகண்டில் கூட காலையில் ஒரு 11 மணி 12 மணி போல் தலைவலி வந்தது. நல்ல வலி, மதியம் 2 போல் நல்ல வலி, 2, 2.5, 3 விண்ணு 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 தேய்க்கக்கூடிய வலிகள். இது எதனுடைய உள்ளுறுப்பை சார்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை தெரியும் போது நமக்கு பயம் இல்லை, இது கொஞ்ச நேரத்தில் ரெக்கவர் ஆகும். இப்போ ரெக்கவர் ஆச்சு, உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். தலைவலி இருந்தது காலையில், இப்போ தலைவலி இல்லை. அப்போ உடலை பற்றிய புரிதல் தெரியும் போது நாம் பயப்படாமல் தைரியமாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் உடல் தவறு செய்யாது, தவறு செய்யாத சரியாக தான் செய்துட்டு இருக்கு. தவறு செய்கிறது யார் அப்படின்னு கேட்டால்,
யார் தவறு செய்கிறான், மனசில் உள்ள கற்பிக்கப்பட்டது எல்லாமே வாங்கி உள்ளே வச்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணிடுவோம். உடம்பு ஏதாவது வந்துட்டால் எது வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற கற்பிக்கப்பட்ட அறிவுகள் நிறைய இருக்குது. அதுதான் மனசை போட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டிகிட்டே இருக்கும், போகலாமா வேண்டாமா, சாப்பிட்லாமா சாப்பிடாமல் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பயம், சாப்பிட்டா இது வந்துடுமோ அப்படிங்கிற அந்த பயம், சரி நம்ம இது சாப்பிடாமல் இது செய்யாமல் அது வந்துடுமோ அப்படிங்கிற பலதரப்பட்ட ஓட்டங்கள் இருக்குது மனசில். இப்போ இந்த பலதரப்பட்ட ஓட்டங்கள் மனசில் போட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை ஏற்படுத்தி வெள்ள வளர்த்து போய் ஒரு கட்டத்தில் இன்னும் ரொம்ப பலகீனமாகிடுறாங்க. காரணம் பயம், மனசில் வந்து தெளிவில்லை, மனசில் வந்து பலதரப்பட்ட ஓட்டங்கள் இருக்குது. இறுதியாக வந்து உடல் எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்யாது, தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஏன்னா இந்த உடம்பு யார் கொடுத்தாங்கன்னு கேட்டேன், இந்த உடம்பு எப்படி வந்தது, இந்த உடம்புக்குள்ள ஒரு உயிர்ங்கிற ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்கு, அந்த உயிர் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டேன், நம்ம என்ன டக்குன்னு சொல்லுவோமா கடவுள் கொடுத்த உயிர். கடவுள் கொடுத்த உயிருக்கு தைரியம் அதிகம், கடவுள் கொடுத்த உயிருக்கு எப்போவுமே சக்தி அதிகம். அந்த சக்தியை மட்டும் நம்புங்க, உடலை பற்றிய தெளிவு நிச்சயமாக வரும். ஏன்னா இனி அடுத்தடுத்து அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். உடலை பற்றிய தெளிவு வரும்போது நமக்கு பயம், வெளியிலேருந்து வரக்கூடிய செய்தி வடிவில் வரக்கூடிய எல்லா பயமும் நம்மளை விட்டு விலகிடும். இப்போ ஆரோக்கியமாக வாழ்கிறது முடியுமா, இப்போவியல் நிச்சயமாக வாழ முடியும், வாழ்நாள்களுக்கு வாழ முடியுமா, ஆம் நிச்சயமாக வாழ முடியும். யாருடைய துணையும் இல்லாமல் வாழ முடியுமா, யாருடைய துணைனா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உடம்புக்கு வேண்டிய காட்டுடனே அவங்களுடைய துணையும் இல்லாமல் வாழ முடியும், நிச்சயமாக வாழ முடியும். இப்போ நாங்கள் வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் நாங்கள் எங்களுக்கு நாங்களே, ஏன்னா அந்த தெளிவு வந்துருச்சு, தெளிவு வரும்போது உடம்பு அந்த ஒரு பிரச்சனையை சரி, உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் நம்ம பொறுமையை கொண்டு ஓய்வு எடுக்கணும். எப்படி ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா, அந்த உடலுக்கு தேவையானவற்றை உள்ளே கொடுக்கணும், தேவையில்லாதவற்றை நாம் வெளியே தடுத்து நிறுத்தினால் போதுமானது, ஆரோக்கியம் மிக சமீபமே.